அதும் ஊரே யாவரும் கேளீர். இது நம்மளுடைய பாட்டனார் கணியன் பூங்குன்றன் உலகந்தலியும் நேச்சு பாடிய வார்த்தைகள். அத வந்து தம்பி ஒரு படமா திரைப்படமா உருவாக்கியிருக்காங்க. அந்த தலைப்புல தம்பி இசைத்துறை அவர்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு இளம் வயதுல இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. சந்திராட்ச சார்பா அது வந்து மிகுந்த பொறுப்புணர்வோடு இந்த சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதையும் திரைக்கதையும் உரையாடலும் எங்களுடைய இனம் நீண்ட காலமாக தூக்கி சுமந்து வருகிற அந்த வலி இதில் பதிவாயிருக்குது. சும்மா ஏனதானன்னு எடுக்காமல் அந்த ரொம்ப பொறுப்புணர்வோடு செஞ்சுருக்கிறாங்க. அது தம்பி விஜய் சேதுபதியுடைய பங்களிப்பு ரொம்ப அசாத்தியமானது. இயக்குனர் வந்து அந்த வெங்கடகிருஷ்ண ரோகாந்த் வந்து ரொம்ப நல்லா செஞ்சுருக்காரு. நான் கூட ஏதோ பேர் இப்படி இருக்கப்பேன், இப்போ கிடைச்சே நம்மூர் தானே அம்பைக்கு பக்கத்துலன்னு அவர் அது அது அந்த உணர்வு அவருக்கு அவருக்கு இருக்குது. அந்த காயத்தை அவர் உணர்ந்து எடுத்துக்கிறார். சும்மா ஏதோ ஒப்பேத்தி வைக்கல. நான் படம் பார்க்க வரும்போது இவ்வளோ எதிர்பார்க்கல. அப்பா கூப்பிட்டு நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. சரி சரி ஊருக்கு போகிறமே அதுக்கு முன்னாடி பார்த்துருவோம்னு வந்து இப்போ உட்காந்தா பல இடங்கள் என்ன நான் வந்து ரொம்ப கண்கணங்கிட்டேன்னா இப்போ உங்களுக்கு எங்கள் உணர்வோடு இருக்கிற ஒரு அது அந்த அந்த வழிக்குள்ளே வாழ்கிறதுனால அது நம்மளால் எளிதாக கடந்து போக முடியல. ஒரு படமாக பார்க்க முடியாது முடியாது. இதை பெரிய பதிவு தான் இது. ரெண்டு கையை இழந்துட்ட ஒரு போராளி அந்த குழிக்கில் இருந்துட்டு நாக்கால் அந்த விசக்குப்பியை எடுத்து சைனைடை எடுத்து கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது தம்பி அந்த இந்த குப்பியை எடுத்து என்னை கடிக்க தாடான்னு கேட்குற காட்சியெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஆனால் இயக்குனர் அதை உணர்ந்து நல்லா கொண்டு வந்துட்டார். நிறைய காட்சிகள் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. அது நாங்கள் என்ன அனுபவிச்சுட்டு இருக்கிறதா குடியுரிமையற்றதுனால அகதிகளாக இருக்கிறதுனால ஒரு தலைமுறை தாண்டி இங்கே இருக்கும். 30-32 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. சட்டமீறி குடியேறியவர்கள்னு ஒரு ஒரு இதை சொல்லிட்டு அப்படியே போட்டுறாங்க. திபெத்தியனுக்கு இந்த நாட்டுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுத்துருக்கு இந்த நாடு. வணிக வளாகங்கள், திரையரங்குகள், கல்லூரி, விளையாட்டுத் திடல் எல்லாம் கொடுத்துருக்கு. இந்த நாட்டுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. 10 கோடி மக்கள் இங்கேயே இருக்கிறோம். அது எங்கள் ரத்த உறவுகள். இன்னும் அகதிகளாக 30-35 வருஷமாக இருக்கிறோம். அதனால் எங்கள் பிள்ளைகள் வந்து திறம்பட படித்தாலும் மேற்கல்வி படிக்க முடியாது. நீச்சலில், வட்டெறிதலில், குண்டெறிதலில், நீளம் தாண்டுதலில் எல்லா விளையாட்டுலேயும் சிறந்து விளங்கினாலும் மேலே போக முடியாது, அதில் சேர முடியாது. சிறந்த நீச்சல் வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. அது ஒன்றும் எங்களால் பண்ண முடியல. ஆனால் இப்போ என் தம்பி திருக்குமரன் மகன் வந்து அயர்லாந்தில் இருக்கு அப்படி குருன்னு அயர்லாந்து நாட்டுக்கு விளையாடுறாங்க டென்னிஸ். பெரியப்பா என்னை வாழ்த்துங்க, நான் அந்த நாட்டுக்கு விளையாட போகிறேன். அந்த நாடு எனக்கு சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் எனக்கு குடியுரிமை தருது. கனடாவில் நாங்கள் காவல்துறையில் இருக்கோம், இராணுவத்துக்கு எல்லாத்துலேயும் இருக்கோம். ஃப்ரான்ஸில் எல்லாம் அந்த நாட்டில் இராணுவத்தில் காவல்துறையிலெல்லாம் இருக்கோம். எல்லா நாடும் எங்களை அங்கீகரிக்குது. என் சொந்த நாடு இந்த நாடு, என் தந்தையர் நாடுன்னு இருக்கிற எங்கள் நாடு வந்து எங்களை இன்னும் வரைக்கும் அகதியாகவே பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய வழிதோய்ந்தது தான். அது ரொம்ப கடினம். அதை தான் இந்த படம் வலியுறுத்துது. குடியுரிமை கேட்குறோம், நாங்கள் என்ன சொல்கிறோம், இரட்டை குடியுரிமை கூட கொடுங்க. விரும்புவரை நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம். தாயகம் போகணும்னா போகிறோம். அங்கே வாழ முடியாத சூழ்நிலை வரும்போது திருப்பி இங்கே வரலாம்ங்கிற ஒரு இரட்டை குடியுரிமையாவது கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம். அதை தான் இந்த படம் வந்து அழுத்தமாக பதிவு செய்யுது. அது இறுதி காட்சியில் தம்பி சேதுபதி பேசுகிறது வந்து ரொம்ப உருக்கமாக இருக்குது. அவர் நான் உலக குடிமகனாக பேசுகிறேன். எனக்கு அவர் சொல்கிறார், எனக்கு நாடு இல்லை, உறவும் துணும் இல்லை அப்படின்னு. அது ரொம்ப பாதிக்குது. இப்போ அதான் அது வந்து உண்மைதான், அதான் உண்மைதான். அது அதில் என்ன பொது வாக்கெடுப்பு தான் எங்களுக்கு இருக்கிறது. ஒரே நாட்டுக்குள்ளே நாங்கள் ஒன்றிணைந்து வாழணுமா இல்லை தனித்தமிழ் ஈழமாக மீளணுமாங்கிறத என் மக்கள்கிட்ட கருத்து கேட்டு நீங்கள் நாங்கள் ஆயுதமேந்தி கிளர்ச்சி செய்யும்போது அதை தீவிரவாதம் நீங்கள், பிரிவினைவாதம் நீங்கள், வன்முறை நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அரசியல் தீர்வு காணுவோம் நீங்கள். அரசியல் தீர்வுக்கே 15 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரலை. அப்போ நீங்கள் பொது வாக்கெடுப்பு எடுங்க. உலகம் புறா வாழுகிற மக்கள், அங்கே வாழுகிற மக்கள்கிட்ட எங்களுக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்துனீங்கன்னா ரெஃபரண்டம். உலகம் புறா அப்படி தான், அப்படி தான் கிழக்கு தைமூர் மேற்கு தைமூர் பிரிஞ்சுது, நார்வே ஸ்வீடன் பிரி, இப்படி தான் எல்லா நாடுகளும் பிரிஞ்சுது. அண்மையில் கூட சூடான்கிற நாடு கூட அப்படி தான் பிறந்தது. அப்போ அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பை நீங்கள் நடத்தலாம்.
ஒரே நாட்டுக்குள் வாழ்றோம்னு மக்கள் வாக்களிச்சுட்டா நாங்கள் எல்லாரும் வாய்மூடி மௌனிச்சிடுறோம். இல்லை தனித்தமிழ் ஈழமாக மீள்றோம்னு சொல்லிட்டா நீங்கள் உலக பெருந்தலைவர்கள் வல்லாதிக்க நாடுகள் எங்களை விடுதலை செஞ்சு சுதந்திர பிரகடனம் செஞ்சு எங்கள் மக்களை சுதந்திரமாக சுதந்திர காற்று சுவாசிக்க வைக்கலாம். அதுதான் இந்த படம் சொல்லுது. அது எல்லாத்தையும் சமப்படுத்தியிருக்கு. குடும்பம், பாசம், அகதினா, அந்த வலினா என்ன, எல்லாத்தையும் அது எப்படின்ட்டு இங்கே உங்களுக்கு தெரியும். வெளிப்படையாக சொன்னால் இந்த சிறப்பு முகாம்ங்கிறது பேர் தான் சிறப்பு முகாம், ஸ்பெஷல் கேம்ப். அது சித்திரவதை முகாம். அது கியூ பிரான்ஞ்சின்னு ஒன்று எங்களை என்ன பாடுபடுத்துதுன்னு அதுக்குள்ளே இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும். அதையெல்லாம் அவர் சொல்கிறார். அதான் கவிப்பேரரசு வைரமுத்து சொன்ன மாதிரி தான், ஒருத்தர் வந்து சொத்தை பிரிவதல்ல, சொந்தங்களை பிரிவதல்ல, அதையெல்லாம் பிரிவதல்ல சோகம், தான் பிறந்த நாட்டை பிரிவது தான் மிகப்பெரிய சோகம்ங்கிறார். அது மாதிரி பிறந்த நாட்டை விட்டு எங்கெங்கேயோ போய் வாழ்கிற என் இன மக்கள் அவங்களுடைய வழியே இது சொல்லுது. இந்த திரைப்படம் சொல்லுது. அது இந்த சின்ன வயசில் இந்த படத்தை தயாரிக்கணுங்கிற துணிவு, அது துறைக்கு என்னுடைய அன்பும் பாராட்டுகளும். இப்படி ஒரு திரைக்கதை எழுதி எடுக்கணும்னு நினச்ச தம்பி வெங்கடகிருஷ்ணாவுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், படத்தொகுப்பாளர் எல்லாருமே சிறப்பாக செஞ்சுருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டு, குறிப்பாக என் தம்பி விஜய் சேதுபதிக்கு. ஏன்னா அவர் சில சமயம் இதெல்லாம் எதுக்கு பிரச்சனையில் போய் நம்ம நடிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் அவர் உணர்ந்து செஞ்சிட்டார். இந்த அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இது படம் இல்லை, 12 காலமாக பாதிக்கப்பட்ட எங்கள் இனத்தின் மக்களினுடைய வலி. அதை எல்லாரும் பார்க்கணும். பார்த்தா தான் இன்னும் சில செய்திகளை உலகத்துக்கு நம்ம சொல்ல முடியும். அது பேராதரவு கொடுத்து இதை கொண்டாடுங்க.